தமிழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு புதுசா ரூல் கொண்டு வர போறாங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ மெடிக்கல் வேஸ்ட், டொமஸ்டிக் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டை விட இப்போ இ வேஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ஒரு புதிய ரூல் கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸோட சார்ஜிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்க. அது எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லா போர்ட், அதாவது மைக்ரோ யூஎஸ்பி, யூஎஸ்பி டைப் சி, லைட்னிங் கேபிள், இந்த மாதிரி இருக்கிற எல்லா போர்ட்டையும் வந்து கணக்கெடுத்து பார்த்ததில் கிட்டத்தட்ட 38% வந்து டைப் சி தான் வந்து இப்போது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் எல்லா டிவைஸ்க்குமே வந்து ஒரே விதத்தில் வந்து நம்ம யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் அவங்க கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு ஃபோன் வாங்கல, இல்லை வீட்லேயே வந்து கிட்டத்தட்ட 4 பேர் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், மறுபடியும் ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா, நான் அந்த ஆல்ரெடி இருக்க சார்ஜர்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஸோ சார்ஜர் வந்து நம்ம மறுபடியும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்குமே வந்து சார்ஜரை கட் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அண்ட் யூனிவர்சலாக ஒரே ஒரு டைப் சி போர்ட்டை மட்டும் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் அந்த ஃபோனில் வந்து டைப் சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ புது ஃபோன் வாங்கினாலும் ஆல்ரெடி நம்மகிட்ட சார்ஜர் இருக்கே, அதே யூஸ் பண்ணிக்கலாமே, அது தேவையில்லாமல் இப்போ ஒரு இன்னொரு டைப் சி வாங்கி அதை சார்ஜரை வேஸ்ட்டாக போட்டு அப்படி இ வேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கின்றதுனால ஒரு சின்ன முயற்சியாக இதை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய மொபைல் கம்பெனி வந்து இப்போது ஆல்ரெடி ஆப்பிளில் வந்து சார்ஜர் கட் பண்ணிட்டாங்க, சில நேரம் வாங்கணும். அதே மாதிரி இப்போ எல்லா மொபைல், எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சார்ஜரை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வர போனாங்க. ஸோ இந்த ரூல்ஸை பார்த்த உடனே வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எதிர்ப்பாக வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது, நான் வந்து ஐஃபோனுக்கு வந்து தனியாக ஒரு எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் நாங்கள் லைட்னிங் கேபிள் ஒன்று வச்சுருக்கோம், ஸோ அதை எங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போயுமே அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நான் ஐபேட் அந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் டைப் சி கூட நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், பட் ஐஃபோனில் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வர போகிறோம்னு சொன்னதால ஆப்பிள் உடனே வந்து நான் சார்ஜர் போட்டே எடுத்து நான் போர்ட்லெஸ்ஸாக கூட கொடுத்து நான் ஒன்று ஒயர்லெஸ்ஸை கொடுப்பேனே தவிர நான் வந்து யூஎஸ்பி டைப் சிக்கு நான் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவிலுமே வந்து எல்லா மொபைல் கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரை வந்து தனியாக வாங்குற மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்க சார்ஜர்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது சார்ஜர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெபிளைஸாக இல்லை. ஸோ ஒரு கம்பெனி வந்து 30 வாட்ஸ், இல்லை ஒரு கம்பெனிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேரியேஷன் மொபைல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் கொடுப்பாங்க. 5 வோல்ட், 20 வோல்ட், 30, 60, 65 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியேஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணால் தான், இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைல் வந்து சார்ஜரோட கெப்பாசிட்டி வந்து 30 வோல்ட் தான் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது 5 வோல்ட் சார்ஜராக இருக்கும். ஸோ 5 வோல்ட்டுக்கும் 30 வோல்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு புது சார்ஜர் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்க சார்ஜர் ஆல்ரெடி இருக்கும், புதுசாக சார்ஜர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எந்த விதத்தில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இந்த ரூலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ரூல் எப்போ வரும்னு தெரியல, கூடிய சீக்கிரம் வரதான் சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் வந்துச்சுன்னா எந்தெந்த பிராண்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வாட்டர் போட் எல்டி இந்த செக்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பயும் போல கமெண்ட்டில் போயிட்டு ஹேஷ்டாக் வாட்டர் போட் எல்லின்னு போட்டு அந்த கமெண்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ டாபிக் நேம் சொல்லுங்கள். அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு டாடா பை பை, மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே, இப்போ இ வேஸ்ட் சொல்றீங்களா, பிளாஸ்டிக் கூட வேஸ்ட்டு தரேன், அப்போ வெறுமே ஃபோன் மட்டும் தான் கொடுப்பாங்களா? போற போக பார்த்தா வெறும் டப்பாவில் ஃபோன் பண்ண தான் வரும்னு நினைக்கிறேன். டப்பா பிளாஸ்டிக்லாம் கிடையாதுடா, அட்டடா.